Hi friends, welcome to Sentu's channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கனா ரொம்ப சூப்பரான டிஷ் தான் பார்க்க போறோம். வாழைப்பூ வடை. இந்த டிஷ் பத்தி சொன்னா இது ரொம்ப சூப்பரா இருக்கும், டேஸ்டியாவும் இருக்கும், மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் ரொம்ப நிறைய இருக்கு. நீங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க. எஸ்பெஷலி கேர்ள்ஸ் உடைய கர்ப்பப்பையெல்லாம் இதை சாப்பிட்டா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அதனால நீங்க வீக்லி ஒன்ஸ் இந்த வடை மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கோம். வாழைப்பூ
ரொம்ப ப்ரவுன் ஆனா கருகிடும். அதனால நம்ம இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம வடையை எடுத்துடலாம். இப்போ இந்த வடையை நம்ம ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கலாம். நான் டிஷ்யூ பேப்பர் போட்டு ஒரு தட்டு மேலே இந்த வடையை போட்டு வச்சுருக்கிறேன். அப்போ தான் வந்து இந்த ஆயில்லாம் இந்த டிஷ்யூ பேப்பர் அப்சர்வ் ஆகிடும். இப்போ நீங்கள் அதே மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள் ஆயில்லாம் இந்த டிஷ்யூ பேப்பரில் அப்சர்வ் ஆயிடுச்சு. வடையில் பாருங்கள் சுத்தமாக ஆயிலே இல்லை. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த வடையை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள் உள்ளெல்லாம் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு, நல்லா மேலே கிறிஸ்பியாகவும் சூப்பராகவும் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.